இந்த ஒரு ஷூக்காக கிட்டத்தட்ட நாங்கள் 4 ஷாப்பிங் மால்ஸ் ஏறி இறங்கிட்டோம். பட் ஃபைனலி எங்களுக்கு அந்த ஷூ கிடைச்சதா நாங்கள் வாங்கணுமான்னு தெரிஞ்சுக்கோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பூமாவோட RSX-ங்கிற இந்த ஒரு ஷூ வந்துட்டு என்னோட ட்ரீம் ஷூன்னு கூட சொல்லுவேன். ஆனால் இது என்னை விட எங்கள் அப்பாவுக்கு இது அவ்வளோ பிடிக்கும். இந்த ஒரு ஷூக்காக நாங்கள் எத்தனையோ மால்ஸ் ஏறி இறங்கியிருப்போம். ஆனால் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு இடிச்ச ஒரே ஃபேக்டர்னா ப்ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் கடைசி எக்ஸ்பிரஸ் அவனியை போனப்போ கூடங்க சரி ப்ரைஸ் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டோரில் போய் கேட்டால் அதே ப்ரைஸ் தான் சொன்னாங்க. பட் கம்பேர் டு அதர் ஷோரூம்ஸ் இங்கே வேற மாதிரி டீல்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிள் அரௌண்ட் நீங்கள் 12,000 பர்ச்சேஸ் பண்ணீங்க, அடுத்த 4,000 நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது மற்ற ஷோரூம்ல நான் எங்கேயுமே பார்க்கலீங்க. பட் இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் எஸ், இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, என்னோட ட்ரீம் ஷூவான பூமா RSX வந்து நான் ஃபைனலி வாங்கிட்டேன். ஒரு கன்சூமராக தாங்க நானும் அந்த ஷூவை போய் வாங்கியிருப்பேன். பட் மற்ற ஷோரூம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே நான் வாங்கினப்போ எனக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ அடுத்த தடவை நீங்களும் ஏதாச்சும் காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் சில பல ஷோரூம்ஸை ரெஃபர் பண்ணிட்டு வாங்குங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.